பெண்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்றதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் திருவிழாக்கள் நடந்துச்சுனாலோ, ஃபங்க்ஷன்ஸ், ஃபெஸ்டிவல் டைம், இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து மீட் பண்ண போகிறோம், ஸோ அப்படின்ற டயத்தில் வந்து பெண்கள் தங்களை அழகுபடுத்திக்கிறவாங்க. அதில் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு விதம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சில நேரங்களில் வந்து பெண்கள் அவர்களுடைய மேக்கப்பை வந்து கைவிட்டு தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா சருமத்திற்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த அதுவே கூட காரணமாக அமையும். ஸோ அப்படி எந்தெந்த நேரங்களில் நம்ம வந்து மேக்கப் போடுறதை தவிர்க்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஜிம்முக்கு போகிறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, எக்ஸசைஸில் ஈடுபட போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம மேக்கப் போட்டுட்டு நம்ம அந்த காரியத்தை வந்து பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒர்க் அவுட்டில் ஈடுபடும் போது வியர்வை வந்து அதிகமாக வெளியே வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபேஸில் போட்டிருக்க மேக்கப் வந்து ரசாயன கலவை வியர்வை ரெண்டும் ஒன்றா சேரும்போது சருமம் வந்து பாதிப்புக்குள்ளாகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உடல் உழைப்பு மிக்க வேலைகளை செய்யும்போது. ஸோ இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து உடல் உழைப்பு அதிகமாக போட்டு வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய வேலையின் தன்மையை பொறுத்து, ஸோ அது நீங்கள் உணரும்போது அந்த மேக்கப் போடுறத வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும். அதுபோக லேசர் முடி சிகிச்சை எதுவும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த சிகிச்சைக்கு அப்புறம் ஒரு 48 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் லைட் லைட்டாக மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லேசர் சிகிச்சை முடிந்த உடனேயோ அல்லது லேசர் சிகிச்சை பண்ண போகிறதுக்கு முன்பாகவோ சில மணி நேரங்களுக்கு நீங்கள் மேக்கப் போடுறத வந்து தவிர்த்துக்கிறணும், இல்லைன்னா சருமம் வந்து பாதிப்புக்கு உள்ளாகும். அதுபோக சரும அலர்ஜி உடையவர்கள், ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து எதுக்கெடுத்தாலும் சரும அலர்ஜி இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ரசாயனம் கலந்த மேக்கப்களை வந்து நம்ம போட்டுக்கக்கூடாது. இன்னொன்று, முகப்பரு பிரச்சனையால் அவதிப்படுறவங்க. ஸோ இவங்கள் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய கிருமியில் வந்து ஒரு இடத்துல தங்குறது தான் வந்து முகப்பருக்கே வந்து காரணமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வியர்வை துவாரத்தில் ஆல்ரெடி அடைத்திருக்கும்போது நம்ம ரசாயன கலவை உள்ள மேக்கப் வந்து நம்ம போடக்கூடாது, இல்லைன்னா முகப்பரு மேலும் அதிகமாக வாய்ப்புகள் வந்து உண்டாகும். இதெல்லாம் தவிர்த்து நீச்சல் குளத்துக்கு எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து மேக்கப் போட்டது நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா, நீச்சல் குளத்தில் உள்ள குளோரின், அழுக்கு, பாக்டீரியாக்கள் இது எல்லாம் வந்து உங்கள் மேக்கப்பில் இருக்க ரசாயன கலவையோடு சேர்ந்து உங்கள் சருமம் வந்து பாதிப்படைய ஒரு காரணமாக இருக்கும். சருமம் வீக்கமாகும். ஸோ அலர்ஜி இல்லாதவங்களுக்கு கூட அலர்ஜி வர ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான இடங்களுக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளையும் பொறுத்து உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கிறத வந்து மிகவும் பாதுகாப்பாக செய்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தவிர்த்து நீங்கள் லிப்ஸ்டிக் மாதிரியான பொருட்களை உபயோகிக்கும் போது மற்றவங்க போட்ட லிப்ஸ்டிக்கை, ஸோ நல்லா இருக்குது அதை நமக்கு அழகாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, ஸோ இன்னொருத்தர் போட்ட லிப்ஸ்டிக்கை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய சரும தொற்று வர்றதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். அதனால் மற்றவர்கள் பயன்படுத்திய லிப்ஸ்டிக்கை என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துவதை தவிர்த்துக்கணும். நீங்கள் மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்க அழுக்கு, டஸ்ட்டு, கிருமி, கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் போன இடத்துல பல டஸ்ட்டுகள் முகத்தில் இருக்கும்போது அப்படியே வந்து மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் போடுற அந்த கெமிக்கல் மேக்கப் வந்து இரு முகத்தில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை வந்து அப்படியே ஸ்கின்னுக்குள்ளே வந்து வியர்வை துவாரத்தை அடைச்சி பல உடல் உபாதைகளையும் ஸ்கின் அலர்ஜியை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முகத்தை நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்போயுமே மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம எப்படி நம்ம முகத்தை அழகாக வச்சுக்கிற நினச்சாலும் அது இயற்கையிலும் ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் எவ்வளவோ வந்து இயற்கையாக நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கான நேச்சுரலாக நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சரும பாதிப்புகள்லேருந்து நீங்கள் முழுசாக விடுபட முடியும். நம்மளும் இயற்கையாகவே நம்ம அழகுபடுத்த ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன், நெக்ஸ்ட் டே 360.